देखो हर हर नमः पार्वती पतये हर हर महादेव எல்லாம் நல்ல கலியுகத்தில் கண்கண்ட தெய்வமாய் விளங்கும் ஸ்ரீ விநாயக பெருமானின் திருவரவு துணை கொண்டு நமது பாரிஸ் மாநகரிலே சைவ சமயத்தில் ஒரு வளர்ச்சியின் தொடக்கமாக முதல் கோவிலாக அமைந்தது நமது மாணிக்க விநாயகர் ஆலயம். இந்த ஆலயம் நிறுவப்பட்டு கிட்டத்தட்ட 35 ஆண்டுகளுக்கு மேலாகிறது. பாரிஸ் மாநகரத்திலே நமது சைவ சமயம் தழைத்தோங்க வேண்டும் என்ற பேர் முயற்சியினாலே தெய்வத்திரு வைத்திலிங்கம் சந்திரசேகரம் அவர்களால் சுமார் 35 ஆண்டுகளுக்கு முன்னால் மாணிக்க விநாயகர் ஆலயம் எழுப்பப்பட்டு நமது ஆலயத்தில் 24 ஆண்டுகளாக பிரம்மோற்சவமானது சிறப்பான முறையிலே நடைபெற்று தேர் திருவிழாவானது இந்த பாரிஸ் மாநகரமே இயக்கும் அளவில் ஒரு தேர் திருவிழாவானது நமது மக்களால் கோயில் நிர்வாகத்தாலும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. நமது ஊரில் நமது உள்ள ஆலயத்தில் எப்படி நாம் வழிபடுவோமோ அதே ஒரு வழிபாட்டு முறையிலும் சரி எல்லா விதமான பழக்கங்களும் நம்ம சைவ சமயத்தின் தழைத்தோங்க வேண்டும் என்ற ஒரு முயற்சியாலும் நமது ஆலயத்தின் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகிறது. இந்த ஆலய நிர்வாகத்தை வைத்திலிங்கம் வைரமுத்தவர்களும் உயர்திரு நயரத்தனம் அவர்களும் சிறப்பான முறையிலே ஆலயத்தின் நிர்வாகத்தை நடத்தி கொண்டு வருகிறார்கள். நமது ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தி, நவராத்திரி, புரட்டாசி சனிக்கிழமை, ஸ்கந்த சஷ்டி மகோத்சவம், சிவராத்திரி போன்ற எல்லா விதமான சிறப்பு வழிபாடுகளும் சிறப்பான முறையிலே நடைபெற்று வருகிறது. விநாயக பெருமான் தான் கலியுகத்தின் கண்கண்ட தெய்வம். விநாயக பெருமான் தான் ஆசுதோஷி அப்படின்னு வடமொழியில் சொல்லுவாங்க. எளிதில் சந்தோஷப்படக்கூடிய ஒரு தெய்வம் யாருன்னு அது விநாயக பெருமான் தான். ஒரு சின்ன ஒரு அருகம்பில்லாகட்டும், ஒரு சாணத்தை பிடிச்சி வச்சு இந்த விநாயக பெருமான் நம்ம ஆவாகனம் பண்ணாலே விநாயக பெருமான் பிரத்யட்சமாக நமக்கு வந்து பொருள் புரிவார். நல்ல உள்ளோடைய பக்தியோட விநாயக பெருமானுக்கு தெரிந்த ஸ்லோகங்களை, விநாயக பெருமானின் தேவார பாடல்களை பாடி நாம் வாழ்வில் வழிபட்டு வந்தோமானால் நமது வாழ்வில் ஏற்படக்கூடிய அனைத்து விதமான சங்கடங்கள் துன்பங்கள் எல்லாம் போக்கி விக்னங்கள் விக்னகர்த்தா விக்னகர்த்தா அப்படின்னு விநாயகருக்கு தான் பேசுகிறோம். விக்னங்களை ஏற்படுத்தி அந்த விக்னங்களை அழிக்கக்கூடியவரும் விநாயக பெருமான் தான். திரிபுர சம்ஹாரம் பரமேஸ்வரன் வந்து உலகத்தை சிருஷ்டிக்கிறார். பரமேஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டது தான் இந்த உலகம். 17 உலகமும் பரமேஸ்வரனால் சிருஷ்டிக்கப்பட்டது. அந்த பரமேஸ்வரனை சிருஷ்டிக்கும் போது பரமேஸ்வரனானவர் தாம் இருந்து ஒரு சக்தியை அனுப்புகிறார். அந்த சக்தி தான் பரமேஸ்வரி தேவின்னு பேர். இவர் இரண்டு பேருக்கும் சேர்ந்து தான் உலகத்தை படைக்கிறாங்க. சிவமா சக்தியாய் சிவமாய் உலகலாம் உணர்ந்த அப்படின்னு வருது. அதே போல் ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு பணியை நியமிக்கிறார். அப்பொழுது விநாயக பெருமானுக்கு வந்து ஒரு பணியை நியமிக்கிறார் பரமேஸ்வரன். என்ன காரியம் தொடங்கினாலும் அந்த தொடக்கத்திற்கு முன்பு விநாயக பெருமானின் ஆக்ஞை, விநாயக பெருமானின் உத்தரவில்லாமல் எந்த ஒரு காரியங்களும் நடைபெற்றால் அது வந்து விக்னத்தை உண்டு பண்ணும் அப்படின்னு பரமேஸ்வரன் சொல்கிறார். திரிபுர சம்ஹாரம் அப்படின்னு ஒரு திரிபுர பூரம் இருந்தார் பரமேஸ்வரன். அப்படி சம்ஹாரத்துக்கு போகும்போது ரதத்தில் போகிறார். பெரிய ரதம், எல்லா விதமான தேவர்களும் புடைசூழ வராங்க. சுவாமி இந்த ரதத்தில் ஏறி கால் வைக்கிறாரா, அந்த கால் வைக்கும்போது சுவாமி ரதத்தோடைய அச்சு முறிஞ்சுபடுறது. அப்போ தான் பரமேஸ்வரன் யோசிக்கிறாராம், நம்ம என்ன நமக்கே இப்படி நடக்கிறதா அப்படின்னு. பரமேஸ்வரனோட திருவிளையாடல் தான் விநாயக பெருமானின் வரலாற்றலை உலகுக்கு தெரிவிக்க வேண்டும் என்ற ஒரு திருவிளையாடுனது. பரமே அப்புறம் தான் யோசிக்கிறார் பரமேஸ்வரன், ஆகா நமது நம்ம தானே சொன்னோம் எல்லா விக்னங்களுக்கும் காரணம் விநாயக பெருமானை வழிபடாமல் விட்டது அப்படின்னு. விநாயக பெருமான் வழிபட்டால் தான் எல்லா விதமான சங்கடங்களும் நீங்கும். பிரயாண காலத்திலேருந்து எல்லா விதமான காரியங்களும் விநாயக பெருமான் வழிபாடானது மிக முக்கியமானது அப்படின்னு நம்ம தானே சொன்னோம். அதனால் கால் அச்சு காலை ஏறி வைக்கும்போது இந்த அச்சு முடியறது. அப்போ தான் விக்னேஸ்வரர் பிரார்த்தனை பண்ணுறாரு முன்னாடி, எல்லாத்துக்கும் விக்னஹர்த்தா விக்னஹர்த்தா நீ தான், நான் தான் உன்னை சொன்னேன், இப்போ நானே வந்து அதை பிரம்பா வந்து நானே வந்து காலை ஏறி வச்சு போனேன், விக்னேஸ்வர சுவாமியை வழிபடாங்க அப்படின்னு. அப்புறம் வந்து புள்ளியாரை பிடிச்சி வச்சு விநாயக பெருமானை வழிபட்ட பண்ண இந்த தேர் அந்தணன் வந்தது அப்படின்னு புராணங்கள்லாம் கூறுது. அதே மாதிரி நம்ம எந்த ஒரு காரியங்கள் நடத்தினாலும் எந்த ஒரு சுப காரியங்கள் நடத்தினாலும் விநாயக பெருமான் வழிபாடு இல்லாத எந்த ஒரு காரியம் நடத்தினாலும் அது விக்னத்தில் தான் முடியும். ஆகையால் தான் நம்ம எல்லாத்துக்கும் புள்ளியார சொல்லி போட்டதை முதல்ல எழுதமே நம்ம புள்ளியார் சொல்லி தான் போடும். நம்ம விநாயக பெருமானோடு பேரானந்த பெருவாழ்வை நம்ம அடைய வேண்டுமானால் நமது ஆலயத்தில் வந்து வழிபட்டு நமது சைவ சமயத்தில் உள்ளவாறு வழிபாடுகள் எல்லாம் நடத்தி மேலும் நம்ம சமயம் வந்து வளர்றதுக்கு நம்ம மேலும் நம்ம வளரணும். நம்ம ஊரில் இருக்கோம், நம்ம ஊரில் வந்து நம்ம எப்படினாலும் சாமி கும்பிடலாம். இந்த வந்த நாட்டில் வந்து இதுவும் இந்த யூரோப் நாட்டில் வந்து இவ்வளோ ஒரு கோலாகலமான ஒரு திருவிழா
லட்சக்கணக்கான மக்கள்கள் வந்து தேரை வடம் பிடித்து இழுத்து காவடிகள் பார்ப்படங்கள் தீச்சட்டிகள் போன்ற நம்ம ஊரில் நம்ம திருவிழா எப்படி பண்ணுறோமோ அதே மாதிரி 17 நாட்கள் திருவிழா குடியேறி 17 நாள் திருவிழா நடந்து ஆவணி மாதம் வருட திருவிழான்னு பேர் ஆவணி மாதம் தோறும் இந்த திருவிழா நடைபெறும். 17 நாட்கள் சிறப்பான முறையிலே குடியேற்றி எனக்கும் வசந்த மண்டப பூஜைகள் யாகசாலை பூஜைகள் யாக வேள்விகள் தேவார பாராயணம் திருமுறை தேவார பாராயணம் இன்னிசை கச்சேரிகள் பஜனை பாடல்கள் மேள வாத்தியங்கள் நம்ம ஊரில் எப்படியோனா அதே மாதிரி நாதசுரையின கலைஞர்கள் வந்து அப்படியே இங்கே தான் இருக்கமா நம்ம ஊரில் இருக்கோமா அப்படிங்கிற ஒரு சிந்தனைக்கு நம்ம வந்து கொண்டு போயிடும். இந்த யூரோப் நம்ம எல்லாமே வந்து அற்புதமான முறையிலே இந்த ஆலயத்தில் நடைபெற்று வருகிறது. மேலும் நமது ஆலயத்தில் வந்து வழிபட்டு எல்லா விதமான சௌபாகியங்களையும் அடைய எல்லா விதமான விநாயகர் பெருமான் காட்டுகிறேன்.